வணக்கம். சிந்தனைக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் நேற்று தன்னுடைய பிறந்த நாளான நேற்று ஒரு திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை தன்னுடைய கனவு திட்டம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது வேறொன்றும் அல்ல, தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களை, குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவர்களை அனைத்து துறைகளிலும் முதல்வர்களாக, அதாவது முதல் இடத்திற்கு கொண்டு வருவது என்பதுதான். அதற்கான திறன் பயிற்சிகளை தொடர்ந்து அவரவர்களுக்கு ஆர்வமுள்ள துறைகளில் சிறந்த ஒரு நிபுணர்களை கொண்டும் நிறுவனங்களை கொண்டும் அவர்களை வழிநடத்துவது என்பது அந்த திட்டத்தினுடைய நோக்கம். அதை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான திட்டங்களையும் தமிழ்நாடு அரசு வகுத்திருக்கிறது. இது குறித்து தான் நாம் பேச இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில். நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இஸ்ரோவின் முன்னாள் திட்ட இயக்குனர் திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதே போல் கல்வியாளர் திரு நெடுஞ்செழியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். தன்னம்பிக்கை வழிகாட்டி திரு இன்ஸ்பைரிங் இளங்கோ அவர்கள் நம் அரங்கிற்கு வந்திருக்கிறார். அதே போல் கிரிக்கெட் வீரர் திரு நடராஜன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அத்தனை பேருடைய கருத்துக்களையும் அவரவர் பார்வையிலிருந்து நாம் கேட்கலாம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். வணக்கம் மயில்சாமி சார், நீங்கள் சொல்லுங்கள், ஒரு ஆய்வாளராக, ஒரு அறிவியல் ஆய்வாளராக இந்த திட்டம் குறித்து நம்ம நிறைய வந்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்போம். அங்கங்கே வந்து தனியார் நிறுவனங்கள் இந்த மாதிரி பயிற்சி கொடுக்குறாங்க, அந்த மாதிரி பயிற்சி கொடுக்குறாங்கன்னு. ஆனால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு, அரசு கல்லூரி மாணவர்களுக்கு இது அப்படின்றது ஒரு புதுசாக இருக்குது நமக்கு. இப்போது இதுதான் ரொம்ப நாளாக நம்ம கேட்டுட்டும் இருந்தோம். எப்படி பார்க்குறீங்க இந்த திட்டம் குறித்த பாரு? இது கண்டிப்பாக நல்ல ஒரு இதுதான். ஏன்னா நாங்கள்லாம் வந்து ஒரு சந்தர்ப்ப வசமாக வந்தவர்கள். இப்போ கலாம் அவர்களோ நானும் அரசு பள்ளியில் படித்தவங்க தான், தாய்மொழியில் படித்தவங்க தான். இருந்தாலும் இவர் சந்தர்ப்ப வசமாக வந்தேன்னு சொல்ல முடியும். ஆனால் அது இல்லாமல் இது மாதிரி ஒரு முறைப்படுத்தப்பட்ட வகையில் ஒவ்வொரு மாணவனுக்கும் அவனுடைய திறமை என்ன அப்படின்னு அவன் புரிந்துக்கும் வண்ணமும், அந்த திறமைக்கு ஏற்ற உயரங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு காமிக்கும் பொழுது அதுக்கு தகுந்த வழியில் அதற்கான திறமைகளை வளர்த்துவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். அதுவும் இந்த காலகட்டத்தில் மிக மிக அதிகமான வாய்ப்புகள் வந்துட்டுருக்கு. அந்த வகையில் அவனுடைய விருப்பமும் அவனுடைய திறமையையும் அலைன் பண்ணுற மாதிரி ஒரு உயரங்கள் இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும். அதற்கு எந்த எப்படி இருக்குது அப்படின்னு இந்த இது வந்து அவங்களுடைய பாடத்தை தாண்டி கொடுக்கும் பொழுது அது வந்து அவர்களுக்கு ஒரு கலங்கர விளக்கமாக, திசை தெரியாமல் போகாமல் நல்ல திசை கூட போவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். நெடுஞ்செழியன் சார், கல்வியாளராக உங்களுடைய பார்வை எப்படி? இது வந்து இந்தியாவிலே வந்து முதன் முறையாக பள்ளிக்கல்விக்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய கேப் இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி தமிழக அரசு, முக்கியமாக வந்து அவங்க முதல்வர் அவர்கள் அவங்களோட பிறந்த நாள் அன்னைக்கு இதை லான்ச் பண்ணது அப்படிங்கிறது, அதுவும் அங்கே மோட்டிவேட் பண்ணது ஸ்டூடெண்ட்ஸை வந்து நான் முதல்வன் அப்படின்னு சொல்லிக்கோ அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும். ஏன்னா ஒரு தமிழக முதல்வர் அவர்களை வந்து அவரே ஒரு சொல்லும்போது மாதிரி சொல்லும் பொழுது குழந்தைங்களுக்கு ஓ நம்மளும் அப்படி இன்ஸ்பயர் ஆகணுங்கிறது வந்து ரொம்ப, அது பிறந்த நாளில் முதல் விழாவில் வந்து அது பேசும்போது ரொம்ப மாணவர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இதை தாண்டி வந்து இது வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம எல்லாத்துலேயுமே தமிழகம் வந்து நம்ம சிங்கிள் விண்டோ அட்மிஷன் ப்ராசஸாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து கல்வியில் சார்ந்த விஷயங்களில் நம்ம வந்து புதுமையை கொண்டு வந்துட்டுருக்கோம். இந்த இடத்துல மாணவர்கள் வந்து உயர்கல்விக்கு போகும்பொழுது இந்த ஒரு கேப் அப்படிங்கிறது வந்து 1948 டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் ஃபஸ்ட் எஜுகேஷன் கமிஷன்லேயே அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கேப்பை நம்ம இதுவரைக்கும் எந்த மாநிலங்களும் இதுவரைக்கும் அந்த கேப் அட்ரஸ் பண்ணல. இது ஃபஸ்ட் டைம், இது ஒரு புது முயற்சி. இந்த முயற்சியில் ஃபஸ்ட்டு நிறைய வந்து நமக்கு சேலஞ்சஸ் இருக்கும். பட் அந்த சேலஞ்சஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து லேர்னிங் ப்ராசஸில், இதெல்லாம் வந்து சைக்கிளிங் மாதிரி தான், நம்ம முதல்ல விழுந்து கற்றுக்கிட்டு நம்ம அட்லீஸ்ட் நம்ம குழந்தைங்களை வந்து அகில இந்திய அளவில் உள்ள எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும், இந்த பியாண்ட் இன்ஜினியரிங் அண்ட் மெடிசனை தவிர எண்ணற்ற வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு வெளிக்கொண்டக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தருணம். அந்த தருணத்தில் இந்த முயற்சிகள் வந்து மிகவும் பாராட்டத்துக்குரியது. கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்ன மாதிரி அகில இந்திய அளவு, அதையும் தாண்டி முதல்வருடைய கனவுன்றது உலகளாவிய அளவு அப்படிங்கிறத அவர் அடிக்கடி சொல்லிட்டே இருக்காரு. தொழிலும் சரி அல்லது இந்த மாதிரியான ஒரு விஷயத்திலும் சரி பேசுவோம். இளங்கோ சார், உங்களுடைய முதல் பார்வை. ஒரு நாள் உலகம் நீதி பெறும், திருநாள் நிகழும் தேதி வரும் என்ற வைரமுத்துவினுடைய வரிகள் இருக்குல்ல, அந்த மாதிரி தமிழ் கூறும் நல்ல உலகிற்கு எனக்கு தெரிஞ்சு திருநாள் நிகழும் தேதி தெரிஞ்சிருச்சு. நீதியும் வந்து சேரக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்குங்கிறதுக்கான ஒரு ஆக்கப்பூர்வமான நேர்மறை சிந்தனை விதைக்கப்பட்டிருக்கு. அதுதான் நான் பார்க்குற மிகப்பெரிய நன்மை. இதில் இளைஞர்கள் இந்த காலகட்டத்தில் மனசோர்வு அதிகமாக இருக்குது, இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் பேரிடர் காலத்தில். அந்த சூழலில் அரசு பள்ளியில் படிக்கக்கூடியவங்களுக்கும் கூட இந்த தன்னம்பிக்கை கருத்துக்கள்லாம் போய் சேருங்கிறது ஒன்று. ரெண்டாவது, ஒரு ஆளுமைக்கு மூன்று சொற்கள் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். ஆஸ்க் அப்படின்னு, ஆட்டிடியூட், ஸ்கில்ஸ், நாலெட்ஜ். இதில் மூணுக்குமே இந்த நான் முதல்வன்
உலகே வெல்லும் இளைய தமிழகம் அப்படிங்கிற இந்த திட்டத்தில், முதல்வருடைய கனவு திட்டத்தில் இந்த மூணுக்குமே வாய்ப்பு இருக்குது. அதாவது ஆட்டிடியூட் பில்ட் பண்ணிக்கலாம், ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கலாம், நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இருக்குது. எல்லாரும் பிறந்த நாளைக்கு பரிசு வாங்குவாங்க. ஒரு முதல்வர் பிறந்த நாளைக்கு தமிழகத்துக்கே பரிசு கொடுத்துருக்காரு. அது கண்டிப்பாக சார், ரொம்ப சிறப்பாக வந்து உங்களுடைய முதல் பார்வை இன்றைக்கி பதிவு செஞ்சுருக்கீங்க. நடராஜன்ட்டே கேட்டுடலாம். திரு நடராஜன், உங்களுடைய பார்வை இந்த திட்டம் குறித்து, நான் முதல்வன் அப்படின்ற நம்முடைய முதலமைச்சருடைய கனவு திட்டம், ஒரு கிராம பகுதியிலிருந்து நீங்கள் வந்து கிரிக்கெட்டில் வருவது என்பது மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயம். அதுவும் ஒரு கிராம பகுதியிலிருந்து ஒருத்தர் வருகிறார் அப்படின்னு சொன்னாலே வந்து அது பெரிய சாதனை அப்படின்னு. கிரிக்கெட் டீமுக்குள்ளே போகிறதே பெரிய சாதனை, அதுலேயும் நீங்கள் வந்து உள்ளே போய் இன்னும் சாதனைகள் செஞ்சுருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராக உங்களுடைய பார்வை இந்த திட்டம் குறித்து. ஆக்சுவலாக இந்த திட்டம் ரொம்ப ரொம்ப அருமையான திட்டம். நான் வந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி திட்டம் வரலன்னு ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருந்தேன்னா சீக்கிரம் இன்னும் முன்னாடி ஆடிருப்பேன். ஸோ இந்த திட்டம் ஒரு அருமையான திட்டம். இந்த அதுவும் கிராமப்புறங்களுக்கு இது வந்து எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக அடைஞ்சா இதுலேருந்து நிறைய பேர் என்ன மாதிரி நிறைய பேர் வருவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. அதுவும் சார் அந்த அவரோட பிறந்த நாளில் அந்த திட்டத்தை வெளியிட்டது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் பயனுள்ள மாதிரி நல்லபடியாக அடையணும். அதுலேருந்து நிறைய பேர் வரணும், எல்லா துறையிலும் வரணும். ஸ்போர்ட்ஸ் மட்டும் கிடையாது, எல்லா துறையிலையும் இதில் வந்து சக்ஸஸாக வரணும்னு என்னோட ஆசை. கண்டிப்பாக நடராஜன், இப்போது அந்த பல்வேறு துறை சார்ந்து அந்த திட்டங்களை வந்து எடுத்துகிட்டு போவோம் அப்படின்றத குறிப்பிடும்போது விளையாட்டு அப்படிங்கிறதையும் வந்து ஒரு முக்கியமான ஒரு இதுவாக வைக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக விளையாட்டுக்கு தேவையான அந்த உணவு, உடற்பயிற்சி இதையும் ஒரு கூறாக வந்து அதில் சேர்த்துருக்காங்க. இப்போ இந்த இரண்டுமே, இப்போ இந்த நான் முதல்வன் இந்த திட்டத்திற்கு கீழே இதெல்லாம் நாங்கள் வந்து மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு அது குறித்த ஒரு பயிற்சியை, மேம்பாட்டு பயிற்சியை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, விளையாட்டில் இந்த உணவு, உடற்பயிற்சி இது ரெண்டுக்கும் இருக்கின்ற அந்த முக்கியத்துவம், இதன் மூலமாக மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பயன் அப்படின்னு நீங்கள் எதை பார்க்குறீங்க? இது ரெண்டும் மெயினாக, இது ரெண்டு தான் அந்த ஸ்போர்ட்ஸுக்கு வந்து இதுதான் மெயினாக. அந்த உணவு, அந்த மற்ற திங்ஸ்லாம் இது ரெண்டுமே கிடைக்குதுன்னா அவனுக்கு இன்னும் ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும், நேச்சுரலாக இன்னும் ஃபாஸ்ட்டாக ஆக்டிவேட்டாக இருப்பான், இன்னும் ஆரோக்கியமாக இருப்பான். இன்னும் சொல்ல போனால் அவனுக்கு எல்லாமே கிடைச்சதுன்னா அவன் ஒரு ரெண்டு வருஷத்துல சாதிக்க வேண்டியதை ஒரு வருஷத்துல சாதிக்கக்கூடிய அளவுக்கு அவன் வளர்ந்துருவான். இது வந்து ரொம்ப அருமையான திட்டம். ஓகே நடராஜன், இப்போ இதில் வந்து நிறைய தடைகள். இவர் நடஞ்சலியன் சார் சொன்ன மாதிரி முதல்ல வந்து புதுசாக ஒரு திட்டத்தை வந்து நாம் தொடங்குகிறோம். தொடங்கின உடனே 100 விழுக்காடு சரியாக அப்படின்னு எந்த திட்டத்தையும் நம்மளால் செயல்படுத்த முடியாது. அதை வந்து நம்மளே கற்றுக்கிட்டு தான் அந்த திட்டத்தை வந்து நாம் செயல்படுத்த முடியும். இதில் ஒரு கிரிக்கெட் வீரராக, ஒரு விளையாட்டு வீரராக, விளையாட்டு துறைக்கென்று நாம் வந்து எதையெல்லாம் வந்து இந்த திட்டத்தின் மூலமாக கொடுக்கலாம் அப்படிங்கிற ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா உங்ககிட்ட? ஏதாவது முன்வைக்க விரும்புகிறீங்களா? எனக்கு வந்து சரியான ஷூவோ இல்ல நல்ல ஒரு கிரவுண்டோ கிடையாது. எனக்கு பவுலிங் போறதுக்கு நல்ல ஒரு பிச்சோ இந்த மாதிரி இல்ல. அப்ப வந்து நல்ல ஃபுட் கிடையாது. அந்த மாதிரி எனக்கு நிறைய தடைகள் இருந்தது. ட்ராவல் பண்றதுக்கு பிளஸ் எங்கேயாவது வெளியில போறதுக்கு, இந்த மாதிரி காலேஜ் படிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் என் வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு இந்த திட்டத்தில் கிடைக்குதுன்னா அவங்க இன்னும் சீக்கிரமா சாதிப்பாங்க. ஓகே, இப்போ உங்க கிராமத்துல நீங்க வந்து கிரிக்கெட் அகாடமி தொடங்கி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா, அந்த அகாடமி மூலமாக அந்த பிள்ளைகள் வந்து எவ்வளவு இந்த அளவுக்கு ஆர்வமா வர்றாங்க? ஏன்னா கிரிக்கெட்னா வந்து சில பேர், நிறைய பெற்றோர்களே வந்து அது ஏதோ நமக்கெல்லாம் அது சரிப்பட்டு வராது அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இப்பவும் இருக்க தான் செய்யுது. அப்படி இல்லை, அதை நாம் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் உதாரணமாக இருக்கீங்க. உங்களுடைய கிராமத்தில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு அதில் வந்து ஆர்வம் இருக்கிறது, நீங்கள் எப்படி பயிற்சி கொடுத்துட்ருக்கீங்க? ஆக்சுவலாக நான் வந்து ஃபஸ்ட்டு ஐபிஎல் செலக்ட் ஆனவே அந்த அகாடமி பிளான் வந்து பண்ணோம். ஸோ இது எல்லாமே நான் ஃப்ரீயாக தான் பண்ணுறேன். நான் மட்டும் கிரிக்கெட் கற்றுக்கிட்டால் மட்டும் போதாது, பட் கிராமப்புறம் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இது தெரியணும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட நோக்கம். அதனால் அந்த பிளான், அந்த அகாடமி ஆரம்பித்தோம். அதிலிருந்து ஒரு 30 பேர் இந்தியா சென்னையில் ஆடுறாங்க, சென்னையில் ஆடிட்டு இருக்காங்க. கிரிக்கெட் என்னன்னே தெரியாதவங்க ஆடிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு 2 பேர் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்டேட் டீமுக்கு அந்த மாதிரி ஆடிருக்காங்க. ஸோ
ஒரு நான் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எல்லா கத்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான் அந்த அகாடமி ஆரம்பிச்சேன். அது நல்லபடியா போயிட்டு இருக்கு. சரி, இப்போ எல்லாருக்குமே இது சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதாவது எவ்வளவோ இளைஞர்கள் வந்து கோடிக்கணக்கில் இருக்காங்க, லட்சக்கணக்கில் இருக்காங்க, அதில் ஒரு நடராஜன் இன்றைக்கு வந்து வெளியில் வந்துட்டார், கிரிக்கெட்டில் வந்துட்டாரு, அவர் வந்து சைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்கும் அது கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா? அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கடின உழைப்பு இருந்தா அது எங்க இருந்தாலும், அது தடைகள் எவ்வளவு பெரிய தடைகள் இருந்தாலும், அவனோ ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணாங்களா கடினமா? அதான் சார் சொன்ன, யார் சார் சொன்னாரு, நேற்று ஒரு சொல்லியிருந்தாரு, லவ்வோட பண்ணணும். அந்த ஒரு எந்த துறையினாலும் ஒரு லவ்வோட பண்ணும். அதுல வந்து 100% 200% நீங்க வந்து கடின உழைச்சிங்களா, எவ்வளவு தடைகள் இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல போய் சேரலாம். ஏன்னா நான் அப்படிதான் வந்திருக்கேன், என் லைஃப்ல நிறைய தடைகள் கடந்துதான் வந்திருக்கேன். நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம என்னோட வேலையே நான் வந்து 100% பண்ணிட்டே இருந்தேன். நான் வந்து பெரிய அளவில் ஆடணும் அப்படிலாம் நான் நினைச்சதே இல்லை. ஏன்னா நான் நினைச்சது வந்து தமிழ்நாடு மட்டும்தான் ஆடணும்னு நினைச்சேன். அதான் என்னோட ஆம்பிஷனா இருந்தது ஃபர்ஸ்ட் தமிழ். ஏன்னா என்னோட வயசு கிரிக்கெட் வந்து 20 வயசுலதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். எந்த ஸ்டேட்டும் ஆடாம டைரக்டா ரஞ்சி டிராஃபி ஆடி இருக்கேன். அதுவே பெரிய அச்சீவ்மெண்ட் தான், அதுவே பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஸோ அதுதான் நான் எந்த எதிர்பார்ப்பும் பண்ணாம பண்ண விஷயம் அது. நான் சின்னதா ஒரு கோல் வச்சேன், அந்த கோல்ல நோக்கி நான் பயணித்தேன். அதுதான் அப்படி வந்தது. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி திறமை இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க வந்து திறமைகளை மேலும் மேலும் வளர்த்துக்கிறதுக்கு உங்களை போன்றவர்கள் ஊக்கம் கொடுக்குறாங்க. இப்போது நம்முடைய முதலமைச்சரனுடைய இந்த கனவு திட்டமான நான் முதல்வன் ஒரு திட்டம் வரப்போகுது. இதில் வந்து இன்னும் நிறைய வாய்ப்புகள் பிள்ளைகளுக்கு கிடைக்கும், பயிற்சி எடுத்துக்கொள்வதற்கும் வளர்த்து கொள்வதற்குமான களத்தை நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுக்குறோம். ஆனால் அதில் அந்த டீமுக்குள்ளே போகிறது அப்படின்னு இருக்கு இல்லையா, அது அந்த இடத்துல வந்து என்னென்ன மாதிரியான ஒரு இதை நம்ம வந்து எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும், அதில் வந்து எப்படி நம்ம எளிதில் உள்ளே போகுது, அதற்கான ஏதாவது விஷயங்கள் இருக்கா? இந்த லைஃப்ல வந்து எல்லாத்துக்கும் ஒரு வழிகாட்டி வேணும், எனக்கு ஒரு வழிகாட்டி இருக்காங்க. ஸோ எல்லா கிராமப்புறங்கள்ல நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்களுக்கான சரியான வழிகாட்டி இல்ல. இந்த திட்டத்தின் மூலம் அது ஒரு பெரிய வழிகாட்டியா எனக்கு தெரியுது திட்டம். ஸோ அங்க வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எப்படி இருந்தா லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருந்தது. ஸோ நான் தமிழ் மட்டும்தான் எனக்கு தெரியும், ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது. ஸோ அது அந்த டைம் அது மட்டும்தான் என்னோட ப்ராப்ளமா இருந்தது. ஓகே, இப்போ நீங்க சந்திச்சதுலயே ஒரு பெரிய தடை அப்படிங்கிறது, அது வந்து ரொம்ப எனக்கு வந்து அதை கிராஸ் பண்ணி அதை ஓவர்டேக் பண்ணி போறது எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தது, ஓவர் கம் பண்ணி போறது அப்படிங்கிற மாதிரி எதை சொல்வீங்க நீங்க? நிறைய இருந்திருக்கலாம் உங்களுக்கு வந்து ஒரு பொருளாதார பின்னணியோ அல்லது வந்து மற்ற நீங்க சொன்ன மாதிரி இப்ப லாங்குவேஜ் ஒரு ப்ராப்ளம் சொன்னீங்க, இதே மாதிரி வந்து இதுலயே எது வந்து ரொம்ப கடினமா இருந்தது, எனக்கு அதை உடைக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டேன் நான் அப்படின்னு நீங்க எதை சொல்லுவீங்க? என்னோட பவுலிங் வந்து த்ரோன் சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஒரு வருஷம் பிசிசிஐ. ஸோ அதுதான் என் லைஃப்லயே வந்து ரொம்ப கஷ்டமான தருணமா நினைக்கிறேன் நான். அதை எப்படி நீங்க வந்து ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? கூட இருக்கிறவங்க தான் எல்லாரும் பாசிட்டிவா பேசினாங்க. ஸோ எல்லாம் தட்டி கொடுத்தாங்க, தன்னம்பிக்கை கொடுத்தாங்க. ஸோ அதனால நான் வந்து மனசு தரல விடாம அது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அந்த இதை சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் மட்டும்தான் இருந்துச்சு. அது நல்லபடியா நடந்தது, அந்த ஒரு வருஷம் முடிஞ்சதும் அந்த கிளியரன்ஸ் வாங்கிட்டேன் நானு. சரி, ஓகே. இப்போ கிரிக்கெட் அப்படின்னு எடுக்கிறப்போ அது வந்து வாழ்க்கைக்கு அப்படின்னு நம்ம வந்து அதை எடுத்துக்க முடியுமா? இப்போ வந்து ஒரு நல்ல கம்பெனியில வேலைக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும், வாழ்க்கையில செட்டில் ஆகணும், வீடு வாங்கணும், அந்த மாதிரியான ஒரு இதுதான் வந்து நிறைய பார்த்துருக்கோம் நாம. படிச்சு ஒரு டிகிரி வாங்கி அப்படி போகணும்னு சொல்லிட்டு இப்போ நீங்க வந்து முழு நேரமும் வாழ்க்கையே கிரிக்கெட் தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட முடியுமா? நிறைய பேரால் அதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கா? அந்த மாதிரி வாழ்க்கைக்கே கிரிக்கெட் தான் அப்படின்ற அளவுக்கு அதுல வந்து நமக்கு சாதிக்க முடியுமா? எல்லாரும் அவங்களோட திறமை பொறுத்துதான். ஏன்னா அவங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, அவங்க எந்த அளவுக்கு வந்து உழைக்கிறாங்க, கடினமா இருக்காங்க, தன்னம்பிக்கையா போராடுறாங்களா, இதெல்லாம் அவங்களோட கையில தான் இருக்கு. அதுக்கான ஒரு சின்ன வழிகாட்டி தான், எனக்கு வந்து சின்னதா ஒரு வழி காட்டினாங்க, இப்படி போனா இது மாதிரி இருக்கு அப்படின்னு. என்னோட இதெல்லாம் என்னோட கடின உழைப்பால எல்லாம் வந்ததுதான். பிளஸ் எல்லாரும் கூட இருக்கிறவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. நான் இந்த லெவலுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக சொல்ல, ஜென்ரலா நீங்க பண்ற விஷயம் நல்லபடியா பண்ணீங்களா ஏதோ ஒரு வேலை கிடைக்கும். நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு, இன்கம் டேக்ஸ்ல கிடைக்குது, பேங்க்ல கிடைக்குது, ரயில்வேஸ்ல கிடைக்குது, எல்லா வேலையிலும் அந்த ஸ்போர்ட்ஸ் மூலமா கண்டிப்பா கிடைக்குது, கண்டிப்பா முடியும், கண்டிப்பா ஜாப் ஷூர். சரி, கண்டிப்பாக. இப்ப இன்னும் ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட, அதாவது என்னன்னா, இது வந்து எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இது மற்றவங்களுக்கும் இதை கிடைக்கணும்
அப்படின்றதுக்கு என்ன பண்ணணும்? இந்த இந்த திட்டத்தை கூட நீங்க வந்து கம்பேர் பண்ணி சொல்லலாம். இந்த திட்டத்தின் மூலமாக அதுதான் நான் சொன்னேன் உங்ககிட்ட. எனக்கு அப்போ வழிகாட்டி இருந்தாங்க. இப்ப அரசாங்கமே எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸுக்குமே ஒரு வழிகாட்டியா இருக்காங்க. இதுவே பெரிய விஷயம். இல்ல, வழிகாட்டி அப்படின்னா எந்தெந்த வகைகளில் வழிகாட்டப்படணும் அப்படின்னு சொல்லணும். வழிகாட்டி ஓகே, எந்தெந்த வகைகளில் அவங்க வழிகாட்டணும், எது எதுக்கெல்லாம் வழிகாட்டணும், பயிற்சிக்கா அல்லது அதை எப்படி வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறது அப்படின்றது குறித்தா? பயிற்சி ஒண்ணு, அடுத்தது அடுத்த லெவல் எப்படி போறது, அது எதனால எந்த அது எவ்வளவு சாரி எப்படி சொல்றது, அடுத்த லெவலுக்கு போறதுக்கு என்ன பண்ணலாம், அந்த மாதிரியான வழிகாட்டியல் தான். ஊக்குவிக்கிறது, தன்னம்பிக்கை வளைக்கிறது, இந்த மாதிரி தான். ஓ, அப்படி அது தன்னம்பிக்கைக்கான வழிகாட்டி. அதே நேரத்தில் அந்த கிரிக்கெட் துறையில் எதெல்லாம் வந்து நம்ம பண்ணுனா எப்படியெல்லாம் வந்து முன்னேறலாம், அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டுதல்களும் வந்து கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த திட்டத்தை ஒரு அரசே வந்து வழிகாட்டியாக இருக்கிறது விளையாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு, இது வெறுமனே நீங்கள் கிரிக்கெட் வீரரை அழைத்திருக்கிறோம் அப்படிங்கிறதுனால நான் கிரிக்கெட் தொடர்பாக கேட்குறேன். பொதுவாகவே விளையாட்டுக்கும் நம்ம வந்து இதை அனைத்து விதமான விளையாட்டுகளுக்கும் இதை நாம் வந்து பொருத்தி பார்க்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி நடராஜன், எங்களுடைய நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மேலும் பல உயரங்களை எட்ட எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. மயில்சாமி சார், இப்போ இந்த திட்டத்தை பொறுத்தவரை குறிப்பாக அரசு அரசு உதவி பெறுகின்ற கல்வி நிறுவனங்கள், பள்ளி கல்லூரிகள், அதை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன் சார் அப்படி ஒரு திட்டம், அரசு உதவி பெறுகின்ற அரசு கல்லூரி மாணவர்களுக்கோ பள்ளி மாணவர்களுக்கோ இந்த திட்டம் அப்படிங்கிறது எந்த வகையில் வந்து சிறப்புன்னு பார்க்குறீங்க? இல்லை, கல்வியை பார்த்தீங்கன்னா கூட இப்போ நம்மெல்லாம் வந்து கல்வியில் இப்போ எல்லோரும் சம வாய்ப்பு கொடுத்தாலும் கூட பல தலைமுறைகளாக பின்தங்கியவர்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிறத சமுதாய நீதி அப்படி வருது. இப்போ அப்படி வந்தாலும் கூட இப்போ எல்லாருக்கும் கல்வி கொடுத்தாலும் அடுத்த கட்ட வாய்ப்பு, பள்ளி படிக்கிறாங்க, பள்ளி முடிச்சுட்டு அடுத்தது என்ன போகணும் அப்படிங்கிற பார்க்கும் பொழுது அதுக்கு தயார் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குப்போம். அதுக்கு தயார் பண்ணும் பொழுது அரசு அரசு சார்ந்த பள்ளிகளுக்கு அது மாதிரியான வாய்ப்புகள் இப்போ இருக்குதா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. சமமாக சில பள்ளிகள் இருக்குது, இப்போவும் சில பள்ளிகள் இருக்குது, பட் எல்லா பள்ளிகளுக்கும் அது மாதிரியான வாய்ப்பு இருக்கா? பள்ளியை தாண்டி வெளியே வரும் பொழுது அது எந்த நோக்கி போகணும், அதற்கான சந்தர்ப்பங்கள் என்ன, அந்த சந்தர்ப்பங்கள் என்னுடைய திறமை எப்படி இது பண்ண முடியும், அப்போ வந்து பள்ளிக்கூட பாடத்தை தாண்டி அவன் நான் வந்து எதில் எடுக்கணும் அப்படின்னு பார்ப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அரசு பள்ளிகளும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வந்து அதற்கான வாய்ப்புகள் சரிசமமாக எல்லா பக்கம் இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. இப்போ நாம் இந்த திட்டத்தை கொண்டு வரும் பொழுது அந்த வாய்ப்புகளை எல்லாருக்கும் சரிசமமாக கொடுக்க முடியும். அதனால் எந்த ஒரு மாணவனும் எனக்கு வந்து வாய்ப்பு தெரியாமல் போயிடுச்சு, என்னுடைய திறமையையும் இருக்கக்கூடிய வாய்ப்பையும் என்னால் இணைக்க முடியல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இல்லாமல் போகிற வாய்ப்பு இருக்குது. அதனால் தமிழகம் முழுவதும் இப்போ கொட்டி கிடக்கூடிய வாய்ப்புகளில் நம்முடைய மாணவர்களை இணைப்பதற்கான ஒரு தருணமாக இதை நான் பார்க்குறேன். கண்டிப்பாக சார், இப்போ நீங்கள் வந்து ஒரு கிராம பகுதியிலிருந்து அரசு பள்ளியில் படித்து இந்த நிலைக்கு வந்து நீங்கள் இஸ்ரோவினுடைய செயல் திட்ட இயக்குனர் வரைக்கும் நீங்கள் வந்து உயர்ந்திருக்கீங்க. நீங்கள் படிக்கிற காலத்தில் உங்களுக்கான இந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி சார் அதை வந்து சர்ச் பண்ணி இது எனக்கான துறை அப்படிங்கிறத எப்படி தேர்ந்தெடுத்திருப்பீங்க? அது நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க. அதாவது நான் சின்ன வகுப்பு படிக்கும்போதே அப்போ இருக்கக்கூடிய ஆசிரியர் வந்து எங்கள் ஊர் கோதவாடி குளத்தில் களிமண்ணிலிருந்து பொம்மை செய்ய சொல்லுவாங்க. அது பாடத்தை தாண்டினு தான் அதான் சொல்ல வர்றேன். அப்போ செய்யும் பொழுது நம்ம எப்படி பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தரும் வண்டி ஒரு பானை அப்படி பண்ணுறாங்க. நான் அப்போ வந்து நிலவு மாதிரி இருக்கிறது, அதில் வந்து இந்திய கொடியுடன் இந்தியா நிற்கிற மாதிரி ஒன்று காமிக்கிறேன். அதை பார்த்துட்டு அவர் எனக்கு பரிசு கொடுப்பார் அந்த எல்லா இதையும் சாந்தி. அப்போ அந்த இடத்துல ஒரு அங்கீகாரம் தெரியுது, ஒரு ஒரு வித்தியாசமான பார்வைக்கு ஒரு அங்கீகாரமும் அதற்கு தகுந்த மாதிரி ஒரு பரிசும் கிடைக்கிது அப்படிங்கிற பொழுது அந்த ஊக்கம் வந்து ஒரு திசை நோக்கி தள்ளுது. இப்போ அது மெதுவாக அந்த பென்சில் பேனாவாச்சு, பேனா ஜாமெட்ரி பாக்ஸ் ஆச்சு, மெதுவாக சமீபத்தில் பத்மஸ்ரீ ஆச்சு சொல்லுவேன். ஆக இந்த ஒரு கோடு அது வந்து ஆரம்பத்திலேயே வந்தது. அதுதான் திரும்ப சொல்ல ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பம் எல்லாருக்கும் கிடைச்சிருக்குமான்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி அதாவது உங்களுக்குடைய உங்கள் ஆர்வத்தை வந்து நீங்கள் அந்த விளையாட்டில் நீங்கள் வெளிப்படுத்துனீங்க. அதை சரியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆசிரியர் அங்கே இருந்தாரு ஊக்குவிக்கிறதுக்கு அப்படிங்கிறது. அதைத்தான் நம்முடைய முதலமைச்சர் கூட சொல்லியிருக்கிறாரு, மாணவர்கள் உங்களுக்கு விருப்பமான துறையில் போவதற்கு வந்து இந்த திட்டம் உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. நெடுஞ்செழியன் சார், நீங்கள் அதாவது நிறைய வந்து நீங்கள் வந்து மோட்டிவேஷன்லாம் பேசியிருப்பீங்க, உயர்கல்வியில் வந்து என்னென்ன வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறத தனித்தனியாக நம்ம அங்கங்கே பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு ஒரு அரசு அதை செய்ய போகிறது
அப்படிங்கிறது. நீங்க சொல்லுங்க என்னென்ன மாதிரியான திட்டங்கள் எல்லாம் அதில் வந்தால் சரியாக இருக்கும்? இல்லை, இதில் ரெண்டு விஷயங்கள் நான் பார்க்குறது, என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சொல்கிறது என்னென்னா, இந்த விருப்பம் அப்படிங்கிறது மாறிட்டே இருக்கும். இந்த நான் வந்து ஒரு 10 ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா எனக்கு 2 ஆப்ஷன் பிடிக்கும், அதே நீங்கள் 300 ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா என்னோட ஆப்ஷன் மாறும். இன்னொன்று வந்து நமக்கு நம்மளாம் என்வாயன்மெண்டல் பேஸில் உள்ளது, எந்த என்வாயன்மெண்ட்டில் எந்த சூழலில் நம்ம விட்டாலும் அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கற்றுக்குவோம். அந்த கிராமங்களில் சொல்லுவாங்க, கிணத்துக்குள்ளே தள்ளி விட்டால் நீச்சல் கற்றுப்பாங்கன்னு, அந்த காலத்தில் அப்படி தான் தள்ளி விட்டாங்க. இன்றைக்கி நம்ம நகர்ப்புறங்களில் ஒரு 2 அடி ஆளாக இருந்தால் கூட கோச் வரலாம் உள்ளே இறங்க மாட்டோம். அந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு தனித்திறமை இருக்குது. இந்த தனித்திறமையை வந்து கண்டுபிடிக்கிறதுங்கிறது வந்து மிகச்சிரமம், இது வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. அது அந்த சார் சொன்ன மாதிரி அந்த டைமுக்கு வந்து கரெக்டாக வந்து மீட் பண்ணணும். ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இந்த ஃப்ளிப் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திறமைகளை விட என்னென்ன வாய்ப்புகள் இருக்குதுன்னு காமிக்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்தில் நம்ம இருக்கும். ஏன்னா மாறி வரும் சூழலில் இன்றைக்கி ஒரு மொபைலில் எப்படி டெக்னாலஜி மாறுதோ, இது மாதிரி ஒவ்வொரு துறைகள்லேயும் வளர்ச்சிகள் வந்து அபரிதமான வளர்ச்சிகள், நம்ம கண் அதாவது நம்ம வந்து அப்படி கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டுருக்கு எல்லா துறைகள்லையும். இது இந்த துறை அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. அதனால் நேற்று கூட சார் சொன்னாங்க, பேசிக்கலி வந்து விவசாயம் முதல் விண்வெளி வரை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னாங்க. அது மாதிரி வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன. இப்போ நீங்கள் வந்து சிங்கப்பூரில் என்ன பண்ணுறாங்கன்னா, இடமே அதாவது லேண்ட் இல்லாமல் சாயில் இல்லாமல் அவங்க விவசாயம் பண்ணுறாங்க. அது க்ளோஸ் ரூம் என்வாயன்மெண்ட்டில் வந்து பண்ணுறாங்க. நிறைய டெக்னாலஜிஸ் வெளிநாடுகள்லேருந்து இந்த இணையம் வாயிலாக நம்ம வந்து கற்றுக்க முடியுது. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நிறைய நல்ல தகவல்களும் வருது. இன்றைக்கி வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல கூகுள் வழியே இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ப்ளோஷன் நிறைய வந்து இன்ஃபர்மேஷன் வருது. இப்போ நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடையாது. அவரை போய் பாருன்னா அவர் கரெக்டாக சொல்வார், அவர் இன்னொருத்தர் பார்க்க சொல்வார், அப்படியே அந்த செயினில் கரெக்டாக நாங்கள் போயிட்டோம். இன்றைக்கி என்னென்னா, இவங்க நமக்கே கிடைக்குதே அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் எதை ஃபில்டர் பண்ணணுங்கிறது தெரியல. அதுதான் இன்றைக்கி நான் ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக நான் வந்து ஸ்டூடெண்ட் சைடில் பார்க்குறது, பேரண்ட்ஸ் சைடில் பார்க்குறது, அவங்களுக்கு தகவல்கள் தெரியாத காரணங்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இது ஒரு திடீர்னு வந்து ஒரு தகவல் வந்து அப்படியே வந்து கொட்டி தெளிக்கணும். அது வந்து அதாவது பயங்கர ஒரு கனமழையோட பயங்கரமாக பெய்யும், நான் ஸ்டாப்ல எதை எடுக்கிறதுன்னு தெரியறதில்ல. இன்னொன்று வந்து எனக்கு இதுதான் பிடிக்கும் அப்படிங்கிறது வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது எல்லாத்தையும் ஹியூமன் மைண்ட் வந்து மங்கி மைண்டை விட மோசமான மைண்டு, அடுத்த பெஸ்ட்டை பார்த்தா நம்ம ஜம்ப் பண்ணிடுவோம். அதனால் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் வந்து இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னங்கிறத பார்க்க ஆரம்பிக்கணும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்த டிசிஷன் எடுக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா, ஐயோ நான் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தேன் நான் முதலே படிச்சிருக்கேன்னு எங்களை மாதிரி வருத்தப்படக்கூடாது. கண்டிப்பாக அந்த ஒரு வழிகாட்டுதலுக்கு இந்த திட்டம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான சிறப்பு? இல்லை, இந்த திட்டம் நல்ல திட்டம். இது வந்து நான் முதலே சொன்னேன், இந்தியாவில் இது மாதிரி எந்த மாநிலமும் ஒரு முயற்சியை திங்க் பண்ணாத ஒரு இடத்துல நம்ம ஒரு இடத்துல ஆரம்பிக்கிறோம். அப்போ நம்ம மற்றவங்களை விட பயனியராக இருப்போம். இது வந்து அந்த இடத்துல நம்ம போகும்பொழுது இந்த திட்டத்தில் வந்து நம்ம நிறைய மாணவர்களை வந்து வாய்ப்புகளை காமித்தோம் அப்படின்லாம் அவங்க வேணுங்கிற இதை வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. இது நம்ம போய் அவங்களுக்கு உனக்கு என்ன வேணுங்கிறது வந்து நம்ம ரிவர்ஸில் பார்க்காம வாய்ப்புகளை நம்ம வந்து சொல்லணும். இப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் கரெக்டான இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த மாதிரிலாம் ஒரு ஏரியா இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல சொல்ல தான். இப்போ நீங்கள் ஐஏஎஸ்டின்னு ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குது, இந்தியன் இன்ஸ்டா ஸ்பேஸ் அண்ட் சயின்ஸ் டெக்னாலஜின்னு ஐஎஸ்ஆர் ஓக்கியில் வருது. அவங்களுக்கு படிக்கிறதுக்கு 5 வருஷமும் ஃபீஸ் ஃப்ரீ. உங்களுக்கு ஐஎஸ்ஆர்ஓ சயின்டிஸ்டோடய நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. அது வந்து உங்களுக்கு ஜேஇ மெயின் ஜே அட்வான்ஸ் ரெண்டு எழுதி போகணும். 3 வருஷம் கம்பல்சரியாக ஒர்க் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு ஐஎஸ்ஆர்ஓ மாதிரி ஒரு டீம் வந்து அது வந்து அந்த காலத்திலே பேசிக்கலி வந்து உங்களுக்கு நல்ல ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தோம். மிஸ்டர் சதீஷ் தவான் இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு வந்து விக்ரம் சாராபாய் சாராக இருக்கட்டும், எல்லாருமே பியூட்டிஃபுல் ஸ்ட்ரக்சர். நீங்கள் ஃபவுண்டேஷன் நல்லா இருக்கிறதுனால தான் அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து நீங்கள் ஹாலிவுட் மூவியில் 1/10 காஸ்ட்டில் நம்ம சேட்டலைட் அனுப்புவோம். பட் ஒரு சினிமாவை கொண்டாடுற அளவுக்கு நம்ம சேட்டலைட் லான்ச் கொண்டாடுறதில்ல. அதுமாதிரி நம்ம ஒரு சயின்டிஃபிக் டிஸ்கவரியை வந்து நம்ம இப்போ நீங்கள் நடராஜன் சார் சொன்னார், அவர் துறையில் எண்ணற்ற வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்போர்ட்ஸ் விளையாடுறது மட்டும் கிடையாது, நான் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு கோர்ஸ் இருக்குது, நான் ஐஎம்ல போய் படிக்கலாம், இல்லை நான் அந்த ஸ்போர்ட்ஸ்க்கு இன்டர்நேஷனல் ரெஃபரிக்கு நான் என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம், இல்லை அதில் உள்ள மற்ற விஷயங்கள் டிஸ்பிளே வந்து பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், அந்த ஈவெண்ட்ஸை வந்து எப்படி ப்ரொமோகேட் பண்ணுறது, ஏகப்பட்ட ஸ்போர்ட்ஸ் கோச்சிங் சைக்காலஜி என்னென்னமோ அந்த துறைகளில் இருக்குது. அதனால் இந்த பெரிஃபரியும் மாணவர்களுக்கு காமிக்க வேண்டிய காலத்தில் இருக்கும். நம்ம வந்து நீங்கள் ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவர் ஒருத்தராக இருப்பார், பட் அதுக்குரிய சுற்றி இருக்கிற அந்த வாய்ப்புகளை நம்ம வந்து எல்லாத்தையும் மாணவர்களுக்கு காமிக்கணும். அப்போ தான் ஓகே இதெல்லாம் நான் பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது மாணவர்கள் வந்து ஒரு ஒரு திங்க் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணுறோம்.